அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நூல் ஒன்று இருக்குது. எல்லா நூலும் நல்ல நூல் தான், இருந்தாலும் வந்து திரிக்கடுகம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, ரொம்ப அற்புதமான புத்தகம். இதை வந்து நல்லாத நார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஸோ என்ன சார் திரிக்கடுகம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, மனித உடலுக்கு மிக முக்கியமான மூன்று பொருள்கள் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா எந்தவித தீங்குமே ஏற்படாதுன்றாங்க. என்னென்ன பொருள்கள் அப்படின்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி. இது உங்களுக்கு தெரியும், இந்த சுக்குன்னா தெரியும், இஞ்சின்னு அர்த்தம். நீங்கள் இன்றைக்கி எல்லா வர்ம கலைகள்லேருந்து எல்லா கலைகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கலைகள் என்ன சொல்கிறாங்க, சுக்கு வந்து பயன்படுத்துங்க, சுக்கை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. சுக்கு அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்று பொருளையும் நம்ம உடம்புக்குள்ளே போய் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகாதுன்னா உடலில் எந்த தீங்கும் ஏற்படாது அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த ஐதீகம் மாதிரியே மூன்று கருத்துக்களை, அதாவது சுக்கு மாதிரி ஒரு கருத்து, மிளகு மாதிரி ஒரு கருத்து, திப்பிலி மாதிரி ஒரு கருத்து, இந்த மூன்று கருத்துக்களையும் ஒரு பாட்டுக்குள்ளே வச்சு எழுதியிருக்கிறது தான் அந்த திரிகடுகின்ற புத்தகம். எவ்வளோ ஒரு ஜானர் பாருங்க, ஒரு நூறு பாட்டு எழுதுகிறார் அவர். நூறு பாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் மூணு மூணு கருத்து. மூணு மூணு கருத்துனா சும்மா மொக்க மொக்க கருத்து கிடையாது, எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு உடல் அளவில் தீங்கு ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கு என்னென்ன மருந்து பொருள்லாம் தேவைப்படுதோ அது மாதிரி ஒரு மனிதனுடைய மன அழுக்குகளை போக்குவதற்காக மூன்று மூன்று கருத்துக்களை சொல்கிறது தான் இந்த புத்தகம். நல்லாதனார் எழுதியிருக்காருன்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது தான். சரி, இதில் இந்த பாட்டில் இதில் என்ன எனக்கு என்னை கவர்ந்த பாடல்கள் எது எதுனா நிறைய பாட்டு இருக்குது. அதில் ஒரு பாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஊராண்மை என்னும் செருக்குன்றாங்க. ஒரு ஊரை ஆளக்கூடியவனுக்கு எது எதெல்லாம் கெத்து, ஒரு ஊரை ஆளக்கூடியவனுக்கு எது எதெல்லாம் செல்வம் அப்படின்ற கருத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை நான் அடிக்கடி என்ன செய்ய மைண்டில் வச்சுட்டே இருப்பேன். நம்ம ஊரை ஆளக்கூடிய அளவுக்கு இல்லை, இருந்தாலும் நம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஊரை ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி படைச்சோம்னா நீங்கள் மாறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்னென்ன செல்வங்கள் இருக்கணும் சார், கார் இருக்கணும் சார், பைக் இருக்கணும் சார், ஏரோப்ளேன் இருக்குங்க சார், ஹெலிகாப்டர் இருக்குங்க சார், ஜப்பானில் நாலு வீடு வேணும் சார், அமெரிக்காவில் வீடு, அதெல்லாம் தேவையில்லையா. இந்த மூன்று கருத்துக்கள் இருந்தால் போதும், ஒரு ஊரை ஆள்பவனுக்கு தேவையான கருத்துக்கள்னு மூணு கருத்துக்களை சொல்கிறார். என்னென்ன கருத்துக்கள், மேற்கூறிய செல்வங்கள்லாம் இல்லை. என்ன செல்வம் என்னென்னா, முதல்ல நீ ஒரு ஊரை ஆளக்கூடிய அளவுக்கு நீ ஒரு தகுதி படைத்தவனாக ஆகிட்டேனா, ஊரை ஆள்வதெல்லாம் எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு நடிகராக இருக்கலாம், ஒரு கவிஞராக இருக்கலாம், ஒரு படைப்பாளிகளாக இருக்கலாம், இல்லை ஊரை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், ஒரு இடத்தை ஆளக்கூடிய ஒரு குடும்பத் தலைவனாக கூட இருக்கலாம், ஒரு குடும்பத் தலைவனாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஆளும் தன்மையுடைய ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகளில் முதல் மிக முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு தகுதி படைச்சிட்டிங்கன்னா உங்களை சுற்றி நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். எப்படி ஈக்கலை முக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அப்படியே முச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஈக்கல் முக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எப்பயுமே பெருமையாக பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தள்ளிக்கிட்டு இருக்க கூட்டம் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், ஏன்னா மனுஷன் தானே நம்ம, அந்த கூட்டம் பிடிக்கும். ஆனால் அந்த கூட்டத்தை நம்ம ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்கள்ட்ட அப்படின்றார். உங்களுடைய உங்களை வந்து பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுறவங்கள்ட்ட அதுக்கு நம்ம சொக்கி போய் அப்படியே நம்ம அதை மதி மயங்கி விடக்கூடாது அப்படின்றாரு. அதான் என்னது முதல் கருத்து, அது உன்னை புகழ்ந்து தள்ளுவர்களிடம் இது நமக்கு ஆகாது, இது நமக்கு தகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கியிருக்கணுமா. ரெண்டாவது கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே நம்ம திறமையில் தான் வந்திருப்போம், பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்போம், அவங்களால் வந்திருப்போம், இவங்களால் வந்திருப்போம், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எல்லாம் செஞ்சு தான் ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும். ஓகேவா, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் ஸ்டேஜ் இவன் வந்து திறமையாலாம் வரல, இவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஃப்ளூக்கில் வந்துட்டான், இவன் வந்து ஒரு லக்கில் வந்துட்டான், இவனுக்கு வந்து அவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, அதனால் வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஒரிஜினல் திறமையை வந்து குறைச்சி மறுப்பிறகுன்னு ஒரு குரூப் இருக்கும். எப்படி நம்ம புகழ்ந்து பேசுகிறப்போ ஒரு டீம் வந்து நம்மளை பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி நம்மளை என்ன செய்வோம், புகழ்ந்து நம்மளுடைய திறமையை மட்டந்தட்டி பேசக்கூடிய ஒரு குரூப் இருக்கும். அங்கே பேசும்பொழுது நம்ம எப்படி வந்து ஆகா இது வேலைக்கு ஆகாதான்னு சொல்லி நவுந்து நின்னமோ அதே ஸ்டாட் என்னது அதே அந்த அந்த என்ன சொல்ல அந்த விஷயங்களை வந்து நம்ம இங்கேயே ஃபாலோ பண்ணோம். அங்கே சொல்லும் பொழுது ஒருத்தர் நம்மளை புகழ்ந்து பேசுகிறப்ப நம்ம கரெக்டாக இருந்தோமோ, அதே மாதிரி இங்கே இகழ்ந்து பேசுகிறப்பையும் கோவப்பட்டக்கூடாது. டப்புன்னு கோவப்பட்டு அவனை திட்டிடக்கூடாது, டப்புன்னு நம்ம கோட்டை அடிப்பா, அதுதான் அவனுக்கு தேவை. அதை வச்சு தான் அவன் மறுபடியும் என்ன செய்வான், நான் வந்து செஞ்சுட்டேன் அப்படின்லாம் பேசியிருப்பான். நம்ம அந்த டைமில் என்ன செய்வான், ரொம்ப அமைதியாக இருக்கணுமா, ரைட்டுப்பா உனக்கு தெரிஞ்சதாகலாம், சரி ஆமாம் ஆமாம் எனக்கு திறமை இல்லாமல் தான் வந்தேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனெல்லாம் அப்படியே விட்டுருணும். அவன்கிட்ட போய் நம்ம ஆரோக்கிய பண்ணிவிட்டு நம்ம இல்லை இல்லை நான் அப்படி தான் வந்தேன் உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்லாம் நம்ம பேசுறதுக்கு வந்து வேஸ்ட்டுன்றார். இவன் நம்மள்ட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னா, ஓகே ஒன்று உன்னை புகழ்ந்து பேசுகிறப்ப நீ வந்து என்ன செய்ய மமந்துடாத, ரெண்டாவது உன்னை இகழ்ந்து பேசுகிறப்ப கோவப்பட்டு அவன்கிட்ட வந்து அம்பழுத்துட்ருக்காத, அவன்லாம் அப்படியே உற்று. நம்ம அவனுடைய பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அசிங்கப்படுத்தணும், நம்மளோட திறமையை வந்து குறைச்சி மதிப்பிடணும், அதையும் கண்டுக்க கூடாதுன்றார். மூணாவது கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா,
மேகம் எப்படி மனிதர்களுக்கு வாரி வழங்குகிறதோ, எந்தவித கைமாறும் கருதாமல் எப்படி நம்மளுக்கு வாரி வழங்குகின்றதோ, அது மாதிரி நாம் என்ன செய்யணுமா, எப்பயுமே ஒரு ஸ்டேஜுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு நமக்குன்னு சேர்க்காம மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கணும். இது வந்து ஊராண்மைக்குரிய மிகச்சிறப்பு. இல்லைன்னா நிறைய கேசஸ்லாம் வரும், நம்மளுக்கு தெரியும். முன்னாடி ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க, அடுத்த ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க, கேச போடுவாங்க, அப்படின்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம உளவியலாக நம்ம நிறைய பாதிக்கப்படுவோம். எப்படி சொத்து சேர்க்கும் பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், அதே மாதிரி சொத்தை வந்து பறிக்கிறதுக்கு மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் வரும்பொழுது நம்மளுக்கு மனசு கஷ்டம் இல்லை. இந்த மனசு கஷ்டம் சைக்காலஜியை வந்து நீ அந்த ஹேண்டில் பண்ணுறது, இது இதெல்லாம் தேவையில்லை உனக்கு. ஏன் போய் சேர்க்கணும், ஏன் வந்து டார்ச்சர் ஆகணும், அந்த கிடைச்சதை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லுவாங்க. என்எஸ் கிருஷ்ணன் கதை ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா. என்எஸ் கிருஷ்ணன் ரோடில் நடந்து போயிருந்தானா, அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு பெரிய அண்டா இருந்துச்சான். அந்த அண்டா பக்கத்தில் மூணு செம்பு இருந்துச்சான். ஒருத்தர் என்ன பண்ணாலும் ஒரு செம்பு எடுத்து தண்ணியை காலில் ஊற்றிட்டு போனான். டக்குனு ஒரு போனாலும் ஒரு செம்பை ஊற்றிட்டு போயிட்டான். உடனே அவன் ஏய் திருடா திருடா திருடான்னு கூப்பிட்டு கத்திருந்திருக்கான். உடனே ஒரு போயிட்டு யாரா திருடான்னு சொல்கிறான். நீ தான் திருடி ஏன் செம்பை திருப்பி போனோம், இல்லை நான் செம்பை திருடிட்டு போலையேன்னா, ஏன் செம்பை தானே திருடிவோம், கையில் அதெல்லாம் இருக்குன்னு இருக்கான். அப்போ சொன்னால் நான் எவன் தெரியுமா திருடேன் அப்படின்னா, என்ன கிருஷ்ண யார் அப்படின்னா, எவன் தனக்கு அளவுக்கு மீதி வச்சுருக்கானோ அவன் தான் திருடேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருந்தாங்க. உனக்கு வந்து ஒரு அண்டா இருக்குது, அண்டாவுக்கு ஒரு செம்பு இருக்குது, எக்ஸ்ட்ரா ரெண்டு செம்பு இருக்குது, அது தேவையே கிடையாது. அதனால் வந்து எவன் அதிகமாக வச்சுருக்கானோ அவன் தானே திட்டுப்பயன்னு சொல்லிட்டு தான் அவன் செம்புன்னு சொல்லி தூக்கி போட்டு போனாங்க. அது மாதிரி அளவுக்கு மீதி சேர்த்தாமல் நம்மளுக்கு எப்பயுமே ப்ராப்ளம் ஆகுன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதனால் எப்பயுமே காராண்மை மாதிரி நம்மளுக்கு இருக்கிறத வந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், கொஞ்சம் கொடுத்து வாழ்கிறது வந்து மிக சிறப்பான ஒரு பண்பு. உளவில் இதை நல்ல விஷயங்கள் என்ன சொல்கிறது மூணே சொல்கிறார். அதான் இந்த மூன்று கருத்துக்களை அடி வச்சு தான் என்ன செய்வார் இந்த பாடலை அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப பிறர் தன்னை பேணுங்கள், அடுத்தவன் நம்மளை புகழ்ந்து பேசும் பொழுது நானலும் பேனார் அப்படின்றார். நம்ம என்ன செஞ்ச உடனே வந்து சொக்கி போயிடக்கூடாது. திறன் வேறி கூறி புறையும்னா நம்முடைய திறமையை குறைச்சி மதிப்பிடும் பொழுது என்ன செய்யக்கூடாது, பொறுத்து கொள்ளணும். பொறுத்தலும் அறவினையை, அறம்னா உங்களுக்கு தெரியும், அறம் ப்ளஸ் வினை தான் அறவினைன்னு தெரியும். அறவினைனா என்னது, ஒழுக்கமான செயல்களை அல்ல அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய செயல்கள் சொல்லும். அறவினையை காராண்மை போல ஒழுகுதலும், இம்மூன்றும் ஊராண்மையை ஊரை ஆளக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் அல்லது கெத்துகள் என்று நம்ம இப்போது வழக்கம் சொல்லாமல் சொல்லலாம். மிக்க நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.